ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் 2 நேத்தா டாஸ்க் 1 நடந்தது, அந்த டாஸ்கில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால இந்த வாரம் முழுக்கவே வந்து அவங்கவுங்க போட்டிருக்க ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களுக்குலாம் ரூல்ஸ் போட்டனால செகண்ட் டாஸ்கில் என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்க்லேயும் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எஸ் ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ரோமோ 1ல தான் வந்து பின்பால் ஒரு சைடு வச்சிருக்காங்க, இன்னொரு சைடு பசல்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சைடு பின்பாலை வந்து மேலே போட்டு அது கீழே வரங்குலையும் இன்னொரு சைடு வந்து பசலை வந்து சால்வ் பண்ணணும், அதுதான் வந்து கேமு. அந்த கேமில் வந்து மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க, யுகேந்திரன், மணிச்சந்திரா, ரவீனான், மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க. மூணு பேரும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃப்ரக்ஷுவேட் ஆகி அந்த கேமே வேணாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக பிக் பாஸ் ஹவுஸில் செய்கிற உணவுகளில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்த ஒரு நாளைக்கு மட்டுமா இல்லை ரெண்டு மூணு நாள் கிடக்குமா அப்படின்னு தெரியல, ஒரு நாள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாள் பட்னி போட முடியாது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்றைக்கி டாஸ்க் வந்து எப்படி இருந்தது, யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே செலக்ட் ஆனாங்களா இல்லை வந்து யாராவது செலக்ட் பண்ணி விட்டாங்களா அவங்கள அப்படிங்கிறலாம்.